அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று பார்க்க போகும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகம் ஐஏஎஸ் அகாடமி தாராபுரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம்க்காக ஃப்ரீ கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஜனவரி 3ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த தேர்வுக்கான ப்ரிலிமினரி தேர்வுக்கான மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் அதுவும் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதை தவிர யூடியூப் சேனல்ஸ்லையும் அந்த லிங்க்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா, அது தேர்வு தேர்வு மாதிரி எழுதணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வியூஸ் உடனே தெரிஞ்சிடும் உங்களோட ஸ்கோர் மார்க்ஸ். இல்லை ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் பண்ணி பார்க்கணும்னா, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் தேர்வுனை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்வு எண் 7, அதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஷின்ஸ் போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? ரீசன்ட்லி ஜூன் 2020 அஜய் யாதவ் ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் தி டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட். த கான்ஃபரன்ஸ் ஷைனிங் தமிழ்நாடு இஸ் ரிலேட்டட் டு தி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கரெக்ட். தமிழ்நாட்டினுடைய சுகாதார திட்ட இயக்குநராக அஜய் யாதவ் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். ஒளிரும் தமிழ்நாடு, ஷைனிங் சொல்றதை விட லூமினஸ்ன்னு சொல்லலாம், சரியா? லூமினஸ் லூமினஸ். ஸோ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் வந்து இனாக்ரேஷன் பண்ணப்பட்டது. ஸோ இது எதுக்காக பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், கான்ஃபெடரேஷன். ஸோ முதல் முதலீட்டார்களை வந்து ஈர்க்கணுக்காக கான்ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க தான் நடத்துனாங்க லூமினஸ் தமிழ்நாடு, அதாவது ஷைனிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துனாங்க. இது இனாக்ரேஷன் பண்ணது வந்து தமிழகத்தினுடைய முதல்வர். ஸோ ஆன்சர் போத் 1 and 2 ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? இந்தியா இஸ் ரேங்க்ட் 43rd இன் தி வேர்ல்டு காம்படிஷனஸ் இண்டெக்ஸ் 2020. ப்ராஜெக்ட் பிருத்திவி இஸ் ரிலேட்டட் தி பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் 43rd வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸுங்கிறது தனியாக இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸுங்கிறது தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் இந்த ஐஎம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ் டெவலப்மெண்ட் தான் இந்த இண்டெக்ஸை வந்து பட்டியலில் வந்து வெளியிடுறாங்க, வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் கடந்த 1989லேருந்து இந்தியா வந்து இந்த 40 ரேஞ்சுக்கு மேலே தான் இருந்துகிட்டே இருக்கு வராங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும்னா, முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் தான் முதல் இடம், இரண்டாவது இடம் வந்து டென்மார்க், மூன்றாவது இடம் சுவிட்சர்லாந்து. அதே மாதிரி பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, சைனா ஃபஸ்ட்டு, ஃபாலோட் பை இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க, சரியா? சைனா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க, பிரிக்ஸ் நேஷன்ஸில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக உலக லெவலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் சிங்கப்பூர், செகண்ட் பிளேஸில் டென்மார்க், தேர்ட் பிளேஸில் சுவிட்சர்லாந்து இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பிருத்திவி. ஸோ பிருத்திவிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்காங்களா, யூஎன்டிபி, ஹிந்துஸ்தான் கோகோ கோலா பீவரேஜ் பிரைவேட் லிமிடெட், அதே மாதிரி ரேகால் அப்படிங்கிற நிறுவனம், சரியா? ஆரி சிஒய் கேஏஎல், சரியா? இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நிறுவனம்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை வந்து பண்ணணுக்காக, அதுவும் அந்த கார்பரேட் நிறுவனங்கள்ல இருந்து, சரியா? ஸோ ரேகால், யூஎன்டிபி, ஹிந்துஸ்தான் கோகோ கோலா பிரிவேஜ் பிரைவேட் லிமிடெட், இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், யூஎன்டிபியினுடைய தலைமையிடம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாட்ல கீழே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆன்சர்ஸை சாட் பண்ணலாம். எஸ் கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். யூஎன்டிபியோடைய தலைமையகம் எங்கே இருக்கு? நியூயார்க்கில் இருக்கு, சரியா? ஆன்சர் நியூயார்க். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? இந்தியா ஹேஸ் ஆல்சோ பீன் எலெக்டட் ஆஸ் எ 2-year non-permanent membership of the United Nations Security Council. ஸோ கோவிட் 19 சுச்சுவேஷன்ஸில்
நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 இயர்ஸ் நான் பெர்மனன்ட் ஷிப்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய பிரதமர் கூட கான்ஃபரன்ஸில் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசியிருந்தார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாஷா முக்த் பாரத், சிறார் மற்றும் இளைஞர்களுக்கிடையே போதைப் பொருள் அபாயத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம். இதுவும் சரி, இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி ஃபார் ட்ராக் டிமாண்ட் ரிடக்ஷன்ஸ், சரியா? நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன்ஸ், ஷார்ட்டாக நேஷனல் ஆக்ஷன் பிளான், ஸோ என்ஏ. என்ஏ a national action plan for drug demand reductions. ஸோ இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் பிரகாரம் ஒட்டுமொத்தமாக 270 பாரத் அபியான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கீம்ஸ்குள்ள நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற பேரில் 272 டிஸ்ட்ரிக்ஸ் அமோங் கண்ட்ரியில் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ஆன்சரும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி டே, சரியா? ஸோ விக்ட்ரி டே நீங்களுக்கு தெரியும், ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதற்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாருடைய முடிவு, அதில் அவங்க அடைந்த வெற்றியினுடைய 75வது ஆண்டு தினம், சரியா? ஸோ இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th May 1945 இவங்க அடைஞ்ச வெற்றியை செலிப்ரேட் பண்ணதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 9th May வெற்றி தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இது எப்படின்னா இது சைன் பண்ணது ரெண்டு விஷயம் இருக்கும். ஜெர்மனி அன்னைக்கு இவங்க நைட் ஜெர்மனி 8 May 8 நைட்டு வந்து தான் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ரஷ்யாவில் அந்த நாள் டைமிங் பார்த்தீங்கன்னா அது 9th May. ஸோ அதனால் இது எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஜெர்மனில் இது லிபரேஷன் டேன்னு சொல்கிறாங்க. அவங்க மே மாதம் 8 ஸோ உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் கான்செப்ட். ஸோ 8 நைட்டு தான் அவங்க சைன் பண்ணி ஒப்படைச்சிருப்பாங்க. இதை அவங்க எப்படி கொண்டாடுறாங்க ஜெர்மன்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டே, எல்ஐ BERATION, லிபரேஷன் டே, சரியா? ஸோ லிபரேஷன் டேன்னு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க அதை வெற்றி தினம் சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யாக்காரங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹாக்கி இந்தியா அமைப்பு பெண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரைத்தது. ஹாக்கி இந்திய பெண்கள் அணியின் கேப்டன் யார் தெரியும் உங்களுக்கு? ராணி ராம்பால் தான். மீதி எல்லாருமே தெரியும் ஃபீல்டு பிளேயர் ஆஃப் ஹாக்கிஸ், இவங்க மூணு பேருமே தெரியும் ஃபீல்டு பிளேயர் ஆஃப் ஹாக்கிஸ். ஸோ ஆன்சர் ராணி ராம்பால். மீதி மூணு பேருமே தெரியும் இந்தியன் ஹாக்கியோட ஃபீல்டு பிளேயர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இவங்க தான் நம்மளுடைய கேப்டன் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த இந்திய பழுத்தூக்கள் பெண் வீராங்கனை சர்வதேச பழுத்தூக்கள் அமைப்பிலிருந்து ஊக்க மருந்து தடையை வென்று உத்தரவை பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கும் சஞ்சிதா சனு, அதுதான் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. கும்கும் சஞ்சிதா சனு இவங்க பார்த்தீங்கன்னா 2014 கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் கேம்ஸ்லேயும் இவங்க வந்து நம்மளுக்காக வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க 2014 கிளாஸ்கோவில். அதே மாதிரி 2018 அப்போ நடைபெற்ற கோல்டு கோஸ்டில் நடைபெற்ற காமன்வெல்த் கேம்ஸ்லேயும் இருமுறை மொத்தமாக 2 நம்மளுக்கான தங்க மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த டெஸ்ட்ரோஜிரான் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தின விவகாரத்தில் அவங்க தடையை வந்து வென்றிருக்காங்க. ஸோ இதுன்னு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒன் பார்ட் உமன், சரியா? மாதூர் பாகன் அப்படிங்கிற தமிழ் நாவலின் ஆசிரியர் யார் தெரியும்? ஸோ திருச்செங்கோடு இருக்கிற ஒரு ஸ்டோரியை அவங்களுக்கு தெரிக்கும், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை இவர் வந்து கதையாக எடுத்து எழுதியிருக்கிறாரு.
ஸோ இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இது வந்து கேள்விக்கான ஒரு முக்கியத்துவம். இவர் வந்து இப்போ தற்சமயம் இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் இருக்குது. ஸோ அதனால இந்த கொஷின்ஸ் இன்னொன்று இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியானது. ஸோ ஆனால் இது இந்த ஒன் பார்ட் உமனுங்கிற நூல் வந்து இங்கிலீஷில் வாசிக்கும் போது நிறையா வந்து லாங்குவேஜஸோடைய ஸ்கில்லை வந்து ஆத்தருடைய லாங்குவேஜ் ஸ்கில் தான் வந்து பாராட்டணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இது அங்கே இருக்கிற பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயம், அங்கே இருக்க கலாச்சாரத்தை நிறுவுற மாதிரி இவங்க வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வாழ்ந்த இரு மனிதர்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி தான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். பட் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். ஸோ அதனால் இது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் தேர்ட் பில்லர் ஹவு மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்டேட் லீவ் த கம்யூனிட்டி பிஹைண்ட். உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி இருக்கிறாரு, அவர் நிறைய விஷயம் கான்ட்ரவர்ஷியலாக பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் எழுதிய புத்தகங்களும் க்வெஸ்டனாக கேட்குறாங்க. இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுராம் ராஜன் அவர்களுடைய நூல் தான், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய தலைவராக இருந்தவர் தான். இவருடைய ஒரு நூல் அல்லாட்டி ஒரு நூலை வந்து டிஎன்பிசிக்காரங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஐ டூ வாட் ஐ டூ, ஐ டூ வாட் ஐ டூ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் டிஎன்பிசியில் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. 2019 அந்த டைமிங்கில் இவருடைய அந்த புத்தகத்தை வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான கவர்மெண்ட்லேருந்து வேலை பார்த்து வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுனால அவர் கரண்ட்டில் இருந்ததுனால இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டூ வாட் ஐ டூ அப்படிங்கிற புத்தகம். ஸோ இப்போவும் அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, தேர்ட் பில்லர் ஹவு மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்டேட் லீவ் த கம்யூனிட்டி பிஹைண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அதனால இந்த கொஷின்ஸை நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, தி நேவல் எக்ஸசைஸ் ஆஃப் விச் டூ கண்ட்ரிஸ் வாஸ் ஹெல்ட் இன் த நேம் ஆஃப் ரோரிங் த சி, ஜேர் அல் பஹீர். ஜேர் அல் பஹீர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் ரோரிங் ஆஃப் த சி அப்படிங்கிறது. ஸோ இதில் ஐஎன்எஸ் ட்ரைகண்ட் வந்து பங்கு பெற்றாங்க இந்தியன் சார்பாக. ஐஎன்எஸ் ட்ரைகண்ட் எப்போவுமே வந்து இந்த படைகள் முப்படை பயிற்சிகள் இராணுவ பயிற்சிகள் ஒரு கேள்விகளாக கேட்டுருக்கிறதுனால இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் நடையே நடைபெற்ற ஒரு இராணுவ பயிற்சி. ஸோ இந்த சார்பாக கலந்து கொண்டது பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ட்ரைகண்ட் ரோரிங் ஆஃப் த சி அப்படின்னு மீனிங் எதுக்குன்னா, ஜெயர் அல் பஹீர் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் நடைபெற்ற ஒரு இராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் கம்பெனி இன்வென்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் வீல் சேர் அண்டர் த நேம் அரைஸ். சரியா, அது மெட்ராஸ் ஐஐடி, அவங்க தான் வந்து மெட்ராஸ் ஐஐடியோட டிகேஸ் இடம் ஸ்பேஸ் சென்டர் தான் வந்து இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,000 காஸ்ட்ல இது டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஸ்டாண்டிங் ஷிப் பண்ணி ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு மாற முடியும், அதே மாதிரி சிட்டிங் பொசிஷனுக்கும். உங்களுக்கு தெரியும், வீல் சேரில் இருக்கிறவங்களால மூவ் பண்ண மட்டும்தான் முடியும், முன்னாடி பின்னாடி சைட்லாம் மூவ் பண்ண முடியுமே தவிர அவங்களால எந்திரிச்சு நிற்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த அரைஸ் இருந்ததுனால ஸ்டாண்டிங் பொசிஷனையும் நிற்க முடியும், அதே மாதிரி வைஸ் வர்சா சிட்டிங் பொசிஷனும் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வீல் சேரை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் 15,000 ருபீஸ் காஸ்ட்டில் தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். ஸோ இதை ரெடி பண்ண மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஐடி மெட்ராஸ். ஸோ அதனால இந்த கொஷின்ஸ் நான் கேட்டிருக்கேன் அரைஸ்ங்கிற பேரில். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் வீல் சேர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நெட் ஃப்ரீடம் ரிப்போர்ட், இணையதள சுதந்திர அறிக்கையில் இந்தியாவுடைய தரவு நிலை. இது வந்து இந்தியாவோட நிலை பார்த்தீங்கன்னா 55. ஸோ இது ஃப்ரீடம் ஆஃப் த நெட் அப்படிங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஹவுஸ் சரியா, ஃப்ரீடம் ஹவுஸ். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து எஃப்ஓ, ஜஸ்ட் மினிட், இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். எஃப்ஓ டிஎன் அடிமாங்க, எஃப்ஓ டிஎன் தட் மீன்ஸ் என்ன, ஃப்ரீடம் ஆன் தி நெட், ஃப்ரீடம் ஆன் தி நெட், ஃப்ரீடம் ஆன் தி நெட் எஃப்ஓ டிஎன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இதனோட டைட்டில் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, த க்ரைசிஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, த க்ரைசிஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த ரிப்போர்ட்டினுடைய டைட்டில். இதில் ஹோஸ்டர் பெர்ஃபார்மராக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அதே மாதிரி பாகிஸ்தான், இங்கே எல்லாமே இணையதள சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட இடம் 55.
நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து போஸ்டல் பேலட் ஓட் அது வந்து ஸ்கீமுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது ஜார்க்கண்ட்ல தான் வந்து இதை ரெடி பண்ணாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இது, ஆனால் வந்து அது ஏன் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோராக லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல இதை கொண்டு வர ரெடி பண்ணிட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதன் பிரகாரம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து இது வந்து அவங்களுடைய கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961, கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் கான்டக்ட் ஆஃப் கண்டக்ட் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து அமெண்ட் தி கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961. இதில் அதன் பிரகாரம் ஃபார்ம் 12D அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் ஓல்டேஜ் அண்ட் டிசேபிள் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து ஓட் பண்ணி அவங்க வந்து போல் தபால் ஓட்டுகளை வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ண மாநில தேர்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு, இதே ஆரோக்கியத்திற்கான யோகா பச்சன் சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரு கர்நாடகாவில் தான் நடைபெற்றது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அவங்க தான் இது வந்து நவம்பர் மாதம் 2019-16 வந்து நடத்துனாங்க. யோகா ஃபார் ஹாட் கேர் அப்படிங்கிறது இதனுடைய தீமாக இருந்துச்சு. ஸோ தீம் கூட கேட்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. யோகா, இதனுடைய தீம் யோகா ஃபார் ஹார்ட் கேர். யோகா ஃபார் ஹார்ட் கேர் அப்படிங்கிறது தான் அதோடைய தீமாக இருந்துச்சு. ஸோ நவம்பர் மாதம் நடைபெற்ற ஒரு ஈவெண்ட் தான். சரியா, இதே ஆராய்ச்சிக்கான யோகா பற்றிய சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா கர்நாடகா மைசூரில் நடைபெற்றது. யார் நடத்துனாங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் நடத்துனாங்க. எப்போ நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 15-16 நடத்துனாங்க. சரியா, அதுவும் 2019 போன வருஷம். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் இஸ் தி இந்தியாஸ் ஆக்சிலரேட்டட் லேப் லொக்கேட்டட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்க, எஸ்டிஎஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான் இது. ஸோ 2030 இதெல்லாம் அடைஞ்சிரும்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதன் பிரகாரம் ஸ்பீட் அப் அண்ட் ஸ்கேல் அப் டெவலப்மெண்ட். சரியா, ஸ்பீட் அப் அண்ட் ஸ்கேல் அப் டெவலப்மெண்ட். அதனால் இந்தியா கூட ஜெர்மனி கத்தார் அப்படி நாடுகளுடைய உதவியின் மூலமாக இதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. சரியா, புதுடெல்லியில். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் இந்தியா பொசிஷன் ஃபுட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ். இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டது யாருன்னா நோமுரஸ் குளோபல் மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு தான். நோமுரஸ் குளோபல் மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மூணு க்ரைட்டீரியாவில் தான் இந்த இண்டெக்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரீஸோடைய ஜிடிபி பர்சன், கண்ட்ரிஸோடைய ஜிடிபி பர் பர்சன் எவ்வளோ கொடுக்குறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், ஷேர் ஆஃப் ஃபுட் இன் த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன், ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எல்லார் வீட்லேயும் அவங்க கிடைக்கிற உணவுடைய ஷேரிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. தேர்டு வந்து நெட் ஃபுட் இம்போர்ட்ஸ். சரியா, நெட் ஃபுட் இம்போர்ட், ஃபுட்டு ப்ராடக்ட்ஸும் எவ்வளோ தூரம் இம்போர்ட் பண்ணுறாங்க, இதை மூணும் வந்து வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப வளர்ந்தபட்டில் இருக்கிறது நம்மளுடைய இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 44. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1971 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் அது வந்து தமிழை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. சரியா, 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற தென்னிந்தியாவோட முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மார். வேலுநாச்சியார் தெரியும், காளையார் கோயில் முச்சிலை, சிவகங்கை மீட்டது, ராணி மங்கம்மாள் மதுரை ஆண்டவர்கள், அவங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி டு மதுரை இருக்கிற ரோட்டுக்கு பேர் ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டியில் எங்கள் ஜானகி அம்மான்னு கொடுத்துருக்கோம், ஜானகி யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தமிழகத்தில் முதல் பெண் முதலமைச்சர். எங்கள் ஆப்ஷன் டியில் தர்மா அம்மாள், இவங்களும் வந்து தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த தேசியவாத தலைவர் தான். சரியா, ஸோ இதில் அஞ்சலையம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து 1921 நடைபெற்ற ஒத்துழையமைக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி. நெக்ஸ்ட்டு, நீலன் சிகளை அகற்றும் போராட்டம் 1927 நடைபெற்றது, அதுலேயும் பங்கு பெற்றிருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களோட மகள் அம்மா கண்ணுக்கு வந்து அம்மா கண்ணோட சேர்ந்து அவங்க அம்மா கண்ணோட பேரை வந்து லீலாவதின்னு மாற்றிட்டு வரதா ஆசிரமம் காந்தியோட கொள்கையின் கம்பால் ரொம்ப ஈர்ப்பு கொண்டு அங்கே போய் தங்கியிருப்பாங்க. அப்புறம் 1930 வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க, அதுக்காக சிறை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் 1931
அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைமை மாநாடு நடத்திருப்பாங்க, அது தலைமை வகித்திருப்பாங்க. இவங்க வந்து தென்னிந்தியாவுடைய ஜான்சி ராணின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு தெரியும், கடலூருக்கு காந்தி வந்திருக்க போது அவரை வந்து பார்க்கறதுக்காக அந்த மாதிரி ஆணுடைய மாதிரி தரித்து அந்த வண்டியை ஓட்டி, குதிரை வண்டியை ஓட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால இவங்களை வந்து தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விடுதலை அடைந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் 3 முறை சட்டசபை உறுப்பினராக இவங்க பதவி வகித்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து வேலை நச்சியார் அப்படிலாம் போட்டுடக்கூடாது. அஞ்சலை அமால், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? ஸோ உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மன் அவரை வந்து கைது பண்ணனால் ஸோ அவரை தூக்கில் எங்கே போட்டிருப்பாங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்காங்க. கட்டபொம்மன் இப்பவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வரலாறுல இவங்கெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களை யார் பிடித்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் ராஜா விஜயநகராத தொண்டைமான். ஏன்னா இவங்க வந்து புதுக்கோட்டை எப்பவுமே வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மனையும் ஓமத்தூரையும் அவங்க பிடிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயம் வந்து இந்த கலப்பூர் காடுகளில் இவங்க தெரிஞ்சிட்டு இருக்க டைம்ல இவங்க பிடித்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த க்வெஸ்சனும் ரைட்டு. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ்காரோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால இவங்க ரைட்டு. ஸோ இரண்டுமே சரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1799 எங்க அப்படிங்கிற பிளேஸ் தான் கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் எங்கே தூக்கில் போட்டாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. நாகலாபுரம், அதே மாதிரி அவங்க தம்பி ஓமத்தூர் எங்கே போட்டது, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சொன்னால் நீங்கள் வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1799 எந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னா கயத்தாறு. நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா திராவிட கழகை கைவிட்ட நாள். ஸோ அறிஞர் அண்ணா பற்றி உங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸாக எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் அதில் நிறைய கொஷின், இது ப்ரீவியஸ் மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம், நிறைய டிஸ்கஸும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இது வரைக்கும் நான் சொல்லாத சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அறிஞர் அண்ணாவுடைய முக்கியமான விஷயங்களை நான் இது வரைக்கும் சொல்லாமல் விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2010 இவர் நினைவாக சில அழகான விஷயங்களை வந்து தமிழக அரசும் இந்திய அரசும் செஞ்சுருக்கிறாங்க. அறிஞர் அண்ணாவோட திராவிட கொள்கை கைவிடப்பட்ட நாள் அக்டோபர் 23, 1963. இப்போ நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2010 இவருடைய நினைவாக வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா செனட்டரி லைப்ரரி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கோட்டூர்புரம் சென்னையில. அதுக்கப்புறம் இவருக்கான ஸ்டாட்யூ சிலையை வந்து பார்லிமெண்ட்ல வச்சது பாத்தீங்கன்னா 2002 அக்டோபர் 1 அன்றைக்கு, சரியா? அக்டோபர் 1, 2002 அப்போ வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இவருடைய சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில். அப்புறம் வந்து இப்போ இந்த வருஷம் 2020 பார்த்தீங்கன்னா ஜூலை 31 அன்னைக்கு ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர் மெட்ரோவுக்கு அண்ணாவுடைய பெயரை சூட்டியிருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் அதுக்கு அண்ணாவோட பேரை வந்து சூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கு அதுக்கு பேர் அண்ணாவோட பேரை சூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பேர் சூட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி 2010, ஆளுநர் அவருடைய சிலை பார்லிமெண்ட்ல திறந்து வைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2002. அப்புறம் ஆலந்தூர் மெட்ரோ ஜூலை 31, 2020 அன்று. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு அரசு பணிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர். ஸோ இதில் கான்செப்டில் சில கொஷின்ஸ் இருக்கு. ரிசர்வேஷன்ஸில் வந்து மேடம் ஜே அவர்கள் வந்து 69% கொடுத்து அதற்கான சட்ட பாதுகாப்பும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ ரிசர்வேஷன் பாலிசி நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் படிச்சுக்கிட்டே வரணும். 69 அவங்க வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர் போஸ்ட் இன் தி சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் பில் 1993. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆக்டாக கொண்டு வந்து 1994 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்து மத்திய அரசாங்கத்து ஒப்புதல் வாங்கி, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கி அதை ஷெட்யூல்ஸில் 9th ஷெட்யூலில் வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 69% அந்த இடஒதுக்கீடு வந்து பாதுகாத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஜே அவர், ஜே ஜெயலலிதா அவர்கள். ஸோ அரசு பணிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர் கருணாநிதி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன்ஸ் இன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிங்கிறது 1989 கொடுத்துருப்பார். பெண்களுக்கு அவர் நல்லா செஞ்சுருப்பார், நிறைய விஷயங்களை வந்து புதுசாக எடுத்திருப்பார். அதே மாதிரி தருமபுரியில் உமன் செல்ஃப் குரூப்ஸை வந்து 1989 துவங்கியிருப்பார். சரியா, இதெல்லாம் கருணாநிதியை பற்றியான சில விஷயங்கள். சரியா, தருமபுரியில் முதன் முதலாக பெண்கள் சுய உதவி குழு அப்படிங்கிறது 1989 தொடங்கியிருப்பார். அப்புறம் ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன்ஸ் இன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இடத்துல இருக்க பிரச்சனைக்கு அவர் பெரிய சொல்யூஷன் கொடுத்துருப்பார் 1989. அதே மாதிரி மெட்ராஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய வார்த்தை, ஆங்கில மொழியில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக சென்னை அப்படிங்கிற பேரை 1996 கொண்டு வந்திருப்பார். சரியா, மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அதை சென்னைன்னு மாற்றிருப்பார் அந்த இங்கிலீஷ் வேர்ஷனை 1996. இதெல்லாம் வந்து மு கருணாநிதி அவர்களுடைய சிறப்புகள். ஸோ இந்த 41வது கொஸ்டின் மட்டும் ஆன்சர் வந்து கொஞ்சம் மாறுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜா அவர்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் தமிழ் தாய் வாழ்த்து நீராரும் கடல் கொடுத்து அது ஸ்டேட் டாங் ஆஃப் தமிழ் 1956 கொண்டு வந்துருவாங்க. பட் ஆனால் சான்ஷாஸ் ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்து திருத்தினவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். அப்புறம் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ரேயர் சாங்கா எல்லா அரசாங்க நிகழ்ச்சியிலும் ப்ரேயர் சாங்கா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார் வந்து கருணாநிதி அவர்கள். ஸோ காமராஜர் அவர்கள் தான் ஆன்சர் 1956. அந்த ஒரிஜினல் வெர்ஷனை வந்து எடிட் பண்ண வெர்ஷன் தான் ஜெயலலிதா அவர்கள். அப்புறம் வந்து இதை வந்து ப்ரேயர் சாங்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அது வந்து கருணாநிதி அவர்கள். அண்ணா தெரியும் உங்களுக்கு வந்து வாய்மை வெள்ளம், அப்புறம் தலைமை செயலகம் இந்த மாதிரி வார்த்தைகளில் அவர் கொண்டு வந்த திருத்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ்நாட்டு முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா TSS ராஜன். சரியா, மதுரையை சேர்ந்த இந்த டாக்டர். இவர் தெரியும், இவர் கூட தான் வந்து ராஜாஜி வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய தெரியும் உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்க வீட்டில் வச்சுன்னா. ஸோ அது நெக்ஸ்ட்டு இவங்க வீட்டிலேருந்து தான் கிளம்பியிருப்பாங்க திருச்சி, சாரி TSS ராஜன் திருச்சி, அங்கேருந்து தான் அவங்க கிளம்பியிருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து தலகமிட்டு அனுப்பியிருப்பாங்கலாம் அந்த கதைலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ TS ராஜ் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இதே இது இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபா பாவே, ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரியா, ஆச்சாரிய வினோபா பாவே முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். ஸோ TM நாயத்திரையும் உங்களுக்கு வந்து திராவிடன் ஹவுஸ் அப்படிங்கிற மாணவர்களுக்காக விடுதி ஆரம்பிச்சிருப்பார். இவர் தான் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் நுழைந்து திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சுற்றி சூறையாடி விட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்கள் சுற்றி சூறையாடி விட்டனர் என கூறியிருப்பவர் வந்து TM நாயர் அவர்கள். ஸோ தவறானே தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில் தூத்துக்குடி, இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. ஸோ இரும்பு நகரம் ஸ்டீல் சிட்டின்னு அழைக்கப்படுது சேலம். சேலத்தினுடைய பேர்லேயே அதனுடைய சிறப்புகள் அமைந்திருக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோவை பம்ப்செட் அந்த தயாரிப்பு, அதுக்கப்புறம் வந்து அரவை இயந்திரம், இதன் அதேமாதிரி நூற்பாலைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தவறு பார்த்தீங்கன்னா வீட்டு ஜவுளி பொருட்கள் ஈரோடு என்பது தவறானது. நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நிதியுடன் திட்டு குறித்து தவறானது இது. ஸோ 10வது வகுப்பு முடித்து 18 வயது நிரம்பிய ஏழை பெண்கள் திருமணம் நிதி உழைவு தான். அதுவே பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க, பட்டப்படிப்பு முடிக்காதவர்களுக்கு 25,000 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து வருமான வரம்பு இருக்குது, அவங்களோட வருமான வரம்பு வந்து 72,000 கீழே இருக்கணும். சரியா, ஸோ அதனால ஆப்ஷன் சிங்கிறது தவறாக போயிடுது. சரியா, இதுக்கும் வந்து முதல் 4 கிராம் தங்கம் கொடுத்துருந்தாங்க, இப்போ 8 கிராம் தங்கம் நாணயம் வந்து கொடுக்குறாங்க தாலிக்கு தங்கம் அப்படின்னு திட்டத்தின் கீழே. கொடுக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 23/5/2016 முதல் 8 கிராம் தங்க நாணயம். சரியா, மேடம் ஜெய ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் நான் அரைப்போம் அதாவது 4 கிராம் தங்க நாணயம் தாலிக்கு தங்கம் வழங்கிட்டாங்க, இப்போ அதை 8 கிராமாக மாற்றிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்கீம்லேயுமே வந்து இந்த மாதிரி தான், பட்டப்படிப்பு முடிக்காதவர்களுக்கு வந்து 25,000, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 இருக்கிறது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, எங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இருக்காத இடம் பார்த்தீங்கன்னா சேலம்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை தடத்தினுடைய மின் இணைப்பை வலுப்படுத்த ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து நிதி உதவி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 451 மில்லியன் டாலர்ஸ் 451 மில்லியன் டாலர்ஸ் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, 451 டாலர்ஸ் கொடுத்து இதை வந்து நார்த் டு சவுத் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இதோட நோக்கமாக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூய்மையான காவல் நிலையத்துக்கான ஸ்கோச் விருதினை சென்னை மாநகர காவல்துறை வந்து பெற்றுள்ளது. ஸோ ஸ்கோச் இப்போ அந்த அவார்டு வந்து ரொம்ப சிறப்பு, ஏன்னா இது அவார்டு எல்லாமே இப்போ ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. ஸோ ஜூரிஸ் எல்லாமே ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இது தூய்மையான அவார்டு. அந்த அவார்டு வந்து இதுவரைக்கும் தமிழக அரசு வந்து அதுவும் காவல்துறை வந்து இந்த அவார்டு நிறைய வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2019ல் கிட்டத்தட்ட 5 அவார்டு வந்து தமிழக காவல்துறை வாங்கியிருக்காங்க. எப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ் வாங்கியிருக்காங்க, அப்புறம் திருநெல்வேலி சிட்டி போலீஸ் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் காவல்துறை நண்பர்கள் குழு இருக்காங்களா அவங்க வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து கிரேட் சென்னை போலீஸ் வந்து தேர்ட் ஐ மூன்றாவது கண்ணுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து சென்னையில் பொருத்தினாங்கல்ல, ஸோ அதற்காகவும் அவார்டு கிட்டத்தட்ட 5 அவார்டுகள் வாங்கியிருக்கிறாங்க 2019ல். அப்புறம் 2020ல் தமிழ்நாடு போலீஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எஃபெக்டிவ் மேரிட்டம் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்காக இந்த விருதுனே வாங்கியிருக்காங்க. 2020லையும் இந்த விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எதுலாம் வச்சு பார்த்து அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003லேருந்து அவார்டு கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சோஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுனால லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2018ல். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க. தமிழக போலீஸும் 2019ல் கிட்டத்தட்ட 5 விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. 2020ல் தமிழ்நாடு போலீஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எஃபெக்டிவ் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே இந்த விருதனை பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ முனிசிபாலிட்டியில் இதை வந்து நான் அதை எப்படி கேட்டாங்க, கார்பரேஷன்ஸ் ஃபார்ம்ட் இன் 2099 ஒரு மாநகராட்சிகள் சரியா, இது இங்கிலீஷ் வெர்ஷன் கொஞ்சம் தப்பாகி போச்சு. கார்பரேஷன் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும், தமிழில் கரெக்டாக இருக்குது. 2019 உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் ஓ நாகர்கோயில் ஓசூர் ஆவடி. ஸோ நாகர்கோயில் ஃபஸ்ட்டு வந்து நவம்பரில் பண்ணியிருப்பாங்க 2019, ஓசூரும் 2019. ஆவடி வந்து டேட் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 19th June 2019 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஆல்ரெடி முனிசிபாலிட்டியாக இருந்திருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வந்து 1866லேருந்தே இருக்குது, முனிசிபாலிட்டியாக 1866லேருந்தே இருக்குது. அதே மாதிரி ஓசூரும் 1866லேருந்தே முனிசிபாலிட்டியாக இருக்குது. ஆவடி வந்து 1955ல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆவடி காங்கிரஸ் மாநாடு, அதுக்கப்புறம் தான் இது வந்து உருவாக்கப்பட்ட நகரம்ங்கிறனால இது 1955ல் மாநகராட்சி அப்படிங்கிற அந்தஸ்து, சாரி முனிசிபாலிட்டி அந்தஸ்துலேருந்து 2019ல் இது வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாரத ரத்ன விருது பெற்ற தமிழக முதல்வர் ராஜாஜி அவர்கள், ராஜாஜிக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க, 1954. அதாவது முதல் முதலாக இந்த பாரத ரத்னா விருது இது மூன்று பேருக்கு மிகாமல் கொடுக்குறாங்க. முத மூன்று பேரில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர் சி வி ராமன் அவர்கள், மூணு பேருக்கு தான் விருதுகளை இங்கே வழங்கியிருப்பாங்க. இது துவங்கப்பட்ட வருஷமும் 1954 தான். ஸோ முத மூன்று விருது வாங்கின நபர்கள் பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன், ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், வருஷம் 1954. அப்புறம் காமராஜருக்கு 1976 கொடுத்துருப்பாங்க, எம்ஜிஆருக்கு 1988, அப்புறம் உங்களுக்கு தெரியும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997, அப்புறம் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு 1998. இதுலலாம் விருது வாங்கின பட்டியல். இதில் வந்து விருது பெற்ற தமிழக முதல்வர்கள் ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர், அண்ணாவுக்கு வழங்கப்படவில்லை சரியா. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் யார், ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சரியா. இந்த விஷயம் ப்ரீவியஸ் இல்லை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மாவட்டம் உருவாக்கப்பட்ட நாள் நாங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டேட்ஸ் எல்லாமே விக்கிபீடியாவில் இருக்கிற டேட்ஸ், அந்த டேட்ஸை மட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சில இடத்துலலாம் இதுக்கு டேட்ஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே விழுப்புரம் மட்டும் வரக்கூடாது, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் வந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டது, விழுப்புரம் கிடையாது இல்லை கள்ளக்குறிச்சின்னு வரணும். இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் வந்து சேஞ்சஸாக இருக்குது. இப்போ தென்காசி பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 2019,
22 நவம்பர் 2019. கள்ளக்குறிச்சி வந்து 26 நவம்பர் 2019. சரியா, விழுப்புரம் கிடையாது, கள்ளக்குறிச்சி. விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டது 26/11/2019. திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் ரெண்டு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் 28/11/2019. அதே சேம் டைம் இது என்ன சொல்கிறாங்கன்னா 29 நவம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது விக்கிபீடியாவில் இது முன்னாடி வந்து 29 நவம்பர் கொடுத்துருக்காங்க, உள்ள அட்டவணையில் இந்த 28ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறது வந்து உள்ள அட்டவணையில் கொடுத்துருக்கிறது வந்து 29. அட் த சேம் டைம் அதுக்கு அட்டவணைக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் அதனோட டேட்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் இங்கே கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் விக்கிபீடியாஸில் கொடுத்துருக்க ரெண்டு டேட்ஸ் மட்டும் சேஞ்சஸாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா, திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வந்து அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காது 29 நவம்பர். பட் ஆனால் கெசன் நோட்டிஃபிகேஷன் வந்ததாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது 28. செங்கல்பட்டு அதேமாதிரி 30 நவம்பர் 2019 முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து அவங்க வந்து 29 நவம்பர் 2019. சரியா? மயிலாடுதுறை அதே மாதிரி தான், இது வந்து 7th April 2020. பட் உள்ள கொடுத்துருக்கு 24 மார்ச் 2020 கொடுத்துருக்காங்க. சரியா, 7th April 2020. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்னு நினைக்கலாம்னு நினைக்கிறேன், 24 மார்ச் 2020. இது நீங்கள் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற சிறப்பு பெரியவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். சரியா, இந்த ஸ்கீம் எப்போனா 1987 சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க, ஆனால் 89 அப்படிங்கிற புக்கில் இருக்குது. சரியா, அதனால் செக் புக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் என்ன, ஏஜ் அபோவ் 19 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்காக கொடுக்கறனால ஏஜ் வந்து அபோவ் 19 கிடையாது, அபோவ் 19. சரியா, ஏன்னா கல்யாணத்துக்கு தான் தெரியவங்களுக்கு 18 இயர், வேர்காலம்ங்கிறதுனால அபோவ் 19 இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அபோவ் ஏஜ் வந்து 19 இருக்கணும். இது கூட வந்து என்னெல்லாம் அந்த ஸ்கீம் கீழே கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு 18,000 ருபீஸ் கொடுக்குறாங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அப்புறம் நியூட்ரிஷன் கிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிட்டோட வேலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்பு கொடுக்குறாங்க. டவல், நெய், இந்த மாதிரி அவங்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் அடங்கிய அந்த 2000 ரூபாய் மதிக்கத்தக்க பொருட்கள் வழங்குறாங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கொடுக்குறாங்க. சரியா, அப்புறம் தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி, பாலருவி நீர்வீழ்ச்சி. இது வந்து தென்காசி மாவட்டத்தை பார்டரை தாண்டி கொல்லம் டிஸ்ட்ரிக்ஸில் அமைந்துள்ளது பாலருவி நீர்வீழ்ச்சி. ஸோ அதனால் இது தவறான பதில். ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது இல்லை, அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர், பாலருவி நீர்வீழ்ச்சி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு உதவி வேணும்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி முறையை இந்த பொட்டுக்கட்டம் பழக்கத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து குரல் கொடுத்தவர் இ.வி. ராமசாமி நாயக்கர் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன் விச் பிளேஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் ப்ரப்போஸ் தி கண்டக்ட் இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் தமிழ்நாடுனா ஏஎன்ஐஎம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் தான், பட் ஆனால் தமிழகத்தை சார்ந்து வந்திருக்கனால இந்த க்வெஸ்சன் நான் வந்து பெற்றிருக்கேன். ஸோ பரிமாற்ற முனையம் வந்து அமைக்க போகிற இடம் ஏஎன்ஐஎம். தமிழ்நாட்டில் ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர் இந்த மூன்று பகுதியில் ஆய்வு பண்ணார் ப்ரொஃபஸர் லெடன்ஸ்கி. ஸோ அதில் வந்து அவர் வந்து நிலமானிய முறையில் ரொம்ப மிக மோசமாக இருக்கிறதாக குறிப்பிட்ட மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் அமையாத சரணாலயம் ஆனைமலை உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பக்கத்தில் இருக்குன்னு தெரியும், கோடியக்கரை வேதாரண்யம் அருகே, முண்டந்துறை கோயம்புத்தூர், பெரியார் இது வந்து இடுக்கியில் இருக்குது. ஸோ அதனால் இது தமிழ்நாட்டில் அமையாத சரணாலயம். ஹெச்ஐவினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பட்டியல் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். கேசஸ் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பட் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டோர் பட்டியலில் முன்னிலை வகிக்கிற இடம் தேனி. விஷன் 2020 ஆவணத்தை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜெய ஜெயலலிதா காலகட்டத்தில் 2012 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரையுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் தான் வந்து இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தார், அப்புறம் ஸ்டேட் டெம்பிளத்தை கொண்டு வந்தார், தமிழ்நாடுங்கிற நேம் சேஞ்ச் பண்ணது. ஆனால் ராஜமன்னர் கமிஷனுங்கிறது கருணாநிதி அவர்கள். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் சரியான பதில்.
ராஜ்யமனா கமிட்டியை வந்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்காக அமைத்தது வந்து முதலமைச்சர் ஆக இருந்த அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். அவங்க வந்து ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணாங்க, 1971 அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரு வாரியம் அமைக்கப்பட்ட வருஷம் 2008 என்பது மிகச்சரியான பதில். ஸோ தமிழ்நாடு திருநங்கைகளுடைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் நர்ஸ், முதல் எம்எல்ஏ, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின்ஸில் பார்த்துட்டே வந்தோம். ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது அவங்களுக்கு நலவாரிய மையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 2008 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 2008 டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, ஏப்ரல் 2008 தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்து குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி திருச்சிட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீமில் இது கொண்டு வந்தாங்க. 2019 எட்டாம் படி வரைக்கும் படிக்கிறது வந்து கம்பல்சரியாக வந்து பாஸ் பண்ணி போடுங்கிறது வந்து ரத்து செஞ்சுது. டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2011 லேப்டாப் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாடப்புத்தகங்களும் ஃபுல்லாக வந்து இலவசமாக ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஸோ 2012-2013 அப்படிங்கிற சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச். ராஜாஜி வந்து ப்ரோ சேஞ்சஸ் கிடையாது, அவர் வந்து ப்ரீ சேஞ்சஸ், அவரை மாற்றம் வேண்டாதோ ராஜாஜி வந்து மாற்றம் வேண்டாதோர் பட்டியலில் இருப்பார். சத்யமூர்த்தி, நேரு, மோதிலால் நேரு, தேசபந்தா அழைக்கப்பட்ட சித்ரஞ்சன் தாஸ், இவங்க தான் மாற்றம் வேண்டுவோர் அணியில் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தப்பாக போயிடுது. அப்புறம் வந்து இவர் வந்து 52 கிடையாது, 54. ஸோ அதனால் இது தப்பு. இவர் வந்து மதுரை மேயர் கிடையாது, சென்னை மேயர். ஸோ அதனால் இது எல்லாமே தப்பு. சரியாக பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஷை வந்து படுகொலை செஞ்சிருப்பார். ஸோ ஆன்சர் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உட்ட அறிக்கை பின்வரும் கோச்சுக்களை எந்த இணையம் மட்டும் சரியாக அமைந்துள்ளதுன்னா, உட்ட அறிக்கை 1854, ஹண்டர் கமிஷன் 1882, சரியா, யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 தான், இதனால் இது தப்பு. வாரதா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் 1937 அது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அவரோட காந்தியோடைய ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருப்பார், அந்த பேஸ் பண்ணி தான் வாரதாவில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸில் இந்த எஜுகேஷன் கான்ஃபரன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க 1937 அக்டோபர் 22-23 காலகட்டத்தில். இதில் என்னெல்லாம் அவர் பற்றி பேசியிருப்பாங்கன்னா, ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், 7 வயசு வரைக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கணும்னு சொல்லியிருப்பார். அதுவும் தேசிய லெவலில், ஒட்டுமொத்த இந்தியாவில். அதுமாரி தாய்மொழி தான் வந்து பயிற்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதற்கு கீழே தான் வந்து பேசிக் எஜுகேஷன் கமிட்டி அண்டர் டாக்டர் ஷாஹிர் ஹுசேன் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அது பாரதா ஸ்கீமோட தொடர்புடையது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. உட்ஸ் டிஸ்மேட்ச் வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டர் கமிஷன் மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இப்போ தவறான இணை பாருங்க, இந்தியன் மிரர், டாக்டர் தேவேந்திரநாத் தாகூர், வந்தே மாதரம், மேடாச்சி காமா, திரிபுவனை வந்து டிஜிஎஸ் மஜிட்டா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. பாம்பே ஹெரால்டு கிடையாது, இந்தியாவோட முதல் பத்திரிகையான பெங்கால் ஹெசட்டை தான் ஜேஹிக்கி வந்து கொண்டு வந்திருப்பார். பெங்கால் ஹெசட் அப்படிங்கிற முதல் பத்திரிகை பிரிண்டட் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஜேம்ஸ் பிரின்ஸ் ஹாங், ஜேம்ஸ் அகஸ்ட் ஹாக்கி அப்படிங்கிறவர். பாம்பே ஹெரால்டு அப்படிங்கிறது பாம்பே பத்திரிகையில், பாம்பே வரலாற்றில், நியூஸ் பேப்பர்ஸ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முதல் பத்திரிகை பாம்பே ஹெரால்டு, சரியா, அது 1789 சரியா 1789 கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ அதனால் டி இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ இதுதான் தவறு, அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். மகாத்மா காந்தி பங்கு வச்ச ஒரே மாநாடு, தலைவராக இருந்த மாநாடு பார்த்தீங்கன்னா பெல்காம் மாநாடு.
ஸோ இந்திய தேசிய காலம் இயக்கத்தினுடைய இரண்டாவது காலகட்டம் 1919 1947 வந்து முடியடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன்னா இது மூன்றாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1885 1905, அப்புறம் 1905 1919 வரைக்கும், அப்புறம் இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் ஏரான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காந்தியன் ஏரா, அதனால் இது தவறு. ஆனால் சுயராஜ்யத்தை தன்னிறைவடைவதால் பெற முடியும் என நம்பினார் என்பது சரியான பதில். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்புறம் இந்திய பல்கலைச்சட்டம் இதை பார்த்தா 1904. கிங்ஸ்போர்ட் நீதிபதி என்பது முஸ்தாபு நகரில் வெடிகுண்டு வீசியவர். சரியா? அது அந்த இந்த நிகழ்வோடு தொடர்புடைய குதிரம் ஃபோர்ஸஸ், பட் ஆனால் இதில் வந்து கிங்ஸ்போர்ட் வந்திருக்க மாட்டார். அவர் மனைவியும் குழந்தையும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர் மீது இது முயற்சி கொள்ளை அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்காக இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். இவர் வந்து இது எப்போ வந்து வீசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 தான் விசிப்பார். 1908 ஏப்ரல் 30. சரியா? ஏப்ரல் 30 வந்து தான் இவர் வந்து இந்த நிகழ்வு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டு, மரண தண்டனை வழங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11, 1908. ஸோ பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ கொதிப்படை செஞ்சிருக்கு பார்த்தீங்க. அவருடைய பொண்ணும் மனைவியும் இறந்திருப்பாங்க. சரியா? அதனால் இந்த இவருக்கான இவருடைய 18-19 வயசுலேயே இவர் வந்து தன்னுடைய மரணத்தை குதிரான் ஃபோர்ஸ் வந்து நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கார். ரொம்ப சின்ன பசங்க தான் இருக்கும்போது எல்லாருமே இவங்க யாருன்னா சகோதரி நிவேதிதா, இவங்களுடைய விஹாந்தியோட எழுச்சியான உரைகளை கேட்டு வளர்ந்தவங்க. ஸோ அதனால் இந்த நிகழ்வுகளில் அவங்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஆஷ கொள்ளதுக்காக பாரத மத சங்கத்தினுடைய கொள்கைகளால் ஈர்ப்படைந்த வாஞ்சிநாதன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து முடித்துக்கிட்டாரோ அதே மாதிரி இவரும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். நெக்ஸ்ட் மாஃப்ளார் ரெஃபலியன். கேரளாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் இனத்தவர்களுக்கு தான் மாஃப்ளா, மாப்பிளை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்க வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஆண்டு 1920-21 கேரளாவில். மாற்றி மாற்றி கேட்பாங்க மாஃப்ளார் எப்பளை நடைபெற்ற இடம் கேட்கலாம், காலம் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. 1920-21 கேரளா. யாருன்னு கேட்பாங்க, கேரளாவில் உள்ள முஸ்லீம் இனத்தவர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷனை தோச்சி வைத்தவர்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், அதே மாதிரி இந்தியன் தேசிய காங்கிரஸும் இவர் வந்து தோச்சி வைத்தவர்கள், இவரும் ஒருவர். ஸோ கோ ஃபவுண்டர் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவர் வந்து இந்த அமைப்பை இந்தியன் அசோசியேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா 1876. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மோகன் போஸ் என்பவருடன் இணைந்து, இந்தியன் அசோசியேஷனுங்கிற அமைப்பை இவர் தோற்றி வைத்திருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைப்பும் தோற்றி வைத்திருப்பார், இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன். இந்த ரெண்டு தவிர இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றி வைத்தவர்கள், இவரும் ஒருவர். co-founder of Indian National Congress. காங்கிரஸ் ஆட்சி 1939 உலகப்போர், இரண்டாவது உலகப்போரில் இந்தியாவை நான் வந்து இணைத்தது காரணமாக காங்கிரஸ் உள்ள அமைச்சரவையை வந்து காலி பண்ணிட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு ஆட்சியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அந்த நாளை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் லீக் ஜின்னா அவர்கள் வந்து மீட்பு நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே குவஸ்டின் என்ன, எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 22, 1939. ஒத்துழையாமை இயக்கம் இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது காங்கிரஸ் மாநாடு, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஒப்புதல் அளித்தாங்கன்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ நீ பாரத் மாதா அசோசியேஷன் இதை தோற்றுவித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். சரியா? இது இந்த அமைப்பின் வேவேஸ் ஐயர் அவர்கள், அவரிடமிருந்துதான் வாஞ்சிநாதன் வந்து கைத்துப்பாக்கி பழக்கம் கற்றுக்கிட்டுப்பாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் அவன் வந்து புதுச்சேரியில் தங்கியிருந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து துப்பாக்கி சுடும் பழக்கத்துக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரத் மாதா அசோசியேஷன் தோற்றி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் க்வெஸ்சன் பார்த்தோம், அவருடைய நிக்நேம்லாம் பார்த்தோம், தேஷ்முக் அப்படிங்கிற பட்டம்லாம் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தேன்னா 1938, அப்புறம் அதுக்கு அடுத்த அப்புறம் 1939 இதில் தொடர்ச்சியாக இருந்திருப்பார். 1939 தான் வந்து அவர் வந்து பதவி விலகியும் போயிருப்பார்.
ஃபார்வர்ட் பிளாக் வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது தான் திருப்பி ரிமைண்டர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃப்டர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பார்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து எங்கெங்க முத முதல்ல வந்து கொண்டு வந்தாங்கன்னா இடித்தரில் ஒழிக்கிறது பார்த்தா மெட்ராஸ் பிரசிடென்சில தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது பெங்காலை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காந்தியினுடைய குரு என அழைக்கப்படுகிற கோபாலகிருஷ்ண கோகலே 1905 சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிங்கிற அமைப்பை தோற்றி வைத்திருப்பார். இது ஒரு ப்ரீவியஸ் இருக்கா டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி க்வெஸ்சன். ஸோ பாலகங்காதர் பாம்பேக்கார் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் படிச்சுப்போம். மோதிலால் நேரு, நேரு ரிப்போர்ட், லாலா லஜபத் ராய், பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்டவர். இவத்தின் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மக்கர் சிங் வந்து இவரோட தடியடி சைமன் கமிஷன் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் வந்து பழித்திருப்பார். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன் பார்க்கும்போது ஞாபகப்படுத்திட்டே வாங்க. ஸோ இந்தியன் சேவம் எந்த வருஷம்னா 1905. மைசூர் பேரரசு குறித்து தவறான, இது வந்து பாமினி பேரரசின் கீழ் சிற்றரசாக இருந்தது கிடையாது, சரியா? இது வந்து விஜயநகர் பேரரசின் கீழ் இருந்தது ராஜாவுடையார் அந்த வம்சம் தான் வந்து அவங்க வந்து சுதந்திர அரசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது பாமணி என்பதனால் தவறு, சரியா? விஜயநகர பேரரசின் கீழே தான் இவங்க வந்து தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனி ஒரு சுதந்திர அரசராக அறிவித்திருப்பாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ என்பது தவறு. மற்றபடி இது வந்து மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு தலைநகர் மாற்றப்பட்டது, உடையார் வம்சம் ஆட்சியில் இருந்தது எல்லாமே சரி. இது பாமணி பேரரசு கிடையாது, விஜயநகர பேரரசு. தின் இலாஹி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. தௌஹித் இ இலாஹி மங்க, டிவைன் மோனோதிசம், ஒரே கடவுள் கோட்பாடு. தௌஹித் தௌஹித் இ இலாஹி, சரியா? டிவைன் மோனோதிசம். இது எப்போ மேலே 1582 அப்படிங்கிறது அக்பர் கொண்டு வந்தது. ஸோ இதனோட முக்கிய கொள்கைன்னு தெரியும் உங்களுக்கு, கவு ஈட்டிங், அதாவது பசு பசுக்கு அந்த அதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த மதத்தையும் வந்து டிஃப்ரென்ஸாக பார்க்கக்கூடாது, வேற்றுமையோட பார்க்கக்கூடாது, இதை வந்து ஒற்றுமையாக இன்டிஃப்ரென்ஸ் அமாங் ஆல் இந்தியன்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்சஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சன் தான் வந்து உண்மையான உலகத்தை வந்து உருவாக்குனவர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒர்ஷிப் ஆஃப் சன் அஸ் அ கிரியேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்சி மதத்திலேருந்து அவங்க வந்து இந்த ஃபயர் ஆல்டர் அந்த நெருப்பு வச்சு வழிபடுற அந்த முறையை வந்து இவங்க வந்து அதையும் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து ஹவானா, என்கரேஜ் ஆஃப் ஹவானா ஆஃப் ஹிந்துஸுங்கிறதையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பீர்பால் அபில் பர்சி இவங்கெல்லாம் வந்து இந்த மதத்தை பின்பற்றிருப்பாங்க, மான்சிங் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இன்சல்ட் பண்ணி இந்த மதத்தை தோற்றுவித்தாலும் அவர் வந்து என்ன பண்ணிக்க மாட்டார், இல்லை கட்டாயப்படுத்திக்க மாட்டார். அதனால இவர் வந்து இந்த மதம் பிற்காலத்தில் வழக்கொழிந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். ஸோ இது வந்து இப்போ கேட்ட டிஎன்பிஎஸ்சியோட ஒரு கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ 2019-20 காலகட்டத்தில் நடைபெற்ற கொஸ்டினில் கேட்டிருக்கேன். எந்த எத்தனாவது செஞ்சுரின்னு கேட்டிருக்காங்க, 7th century. யார் காலகட்டத்தில் கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜசிம்மன் இல்லைன்னா நரசிம்மவர்மன் 2 காலகட்டத்தில் தான் இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ராஜசிம்மன் அவருக்காக கிட்டத்தட்ட கோயில் வந்து கட்டப்பட்டது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வழிபட்டுட்டு போனார். அந்த நிகழ்வு நடைபெற்றதுனால இந்த கொஸ்டின் இப்படி கேட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, 7th century ராஜசிம்மன். நெக்ஸ்ட் ஔரங்கசீப், சரியா? இதில் வந்து எல்லாமே கரெக்டு, பட் ஆனால் இந்த சீக்கியர்களை வந்து அவர் பாதுகாத்திருக்க மாட்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேஜ் பகதூரை தூக்கில் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் இது தவறு. மற்றபடி அவர் தக்காணத்தில் ஔரங்கசீப் வந்து 25 தன்னோட வாழ்நாள் கழித்திருப்பாரு. நிறைய அவருக்கு வந்து புற்றுநோய் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு அவருக்கு ஒரு உடல் நோய் வந்திருக்கும். அப்போ வந்து மெக்காவுடைய கலீஃபா மற்றும் இறைத்தூதர் வந்து நிறைய கிஃப்ட் வாங்கியிருப்பாரு ஷரீப் ஆஃப் மெக்காலேருந்து. ஸோ இதெல்லாம் சரி, பட் ஆனால் அவர் சீக்கியர்களை பாதுகாத்தார் என்பது மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு காலத்தில் அஜீவிகா மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மஹாலி கோஷாலா, சரியா? மஹாலி கோஷாலா 5th century BC காலகட்டத்தில் தான் இதை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. 5th நூற்றாண்டு காலகட்டத்தில், 5th century BC தோற்றுவித்தார் மஹாலி கோஷாலா.
அப்புறம் புத்தர் வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனை, அதாவது இந்த வீல்ஸை வந்து டேர்ன் பண்ணி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மான் பொங்கா, சாரநாத்தினுடைய மான் பொங்கால தான் வந்து நிகழ்ச்சி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்புறம் நம்ம வந்து விசாகதத்தோட நூல்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், முத்ரா ராட்சசம், தேவி, சந்திரகுப்தம், சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ விஜயநகர் எம்பையரோட தொடர்புடைய ஃபெஸ்டிவல்னா மகாநவமி, சரியா? மகாநவமி தான் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடிருப்பாங்க. தசரா மைசூர் கிங்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு யார் நம்ம வந்து அடிமைகள் அடிமைன்னா இல்டுமிஸ், ஏன்னா இவர் வந்து குப்திதீன் ஐபக்காவுடைய அடிமை, சரியா? அவர் அதுக்கப்புறம் ஆட்சி பிடித்ததுனால தான் ஆல்ரெடி குப்திதீன் ஐபக் வந்து முகமது கோர் கிட்ட வந்து அடிமையாக இருந்திருப்பார். ஸோ அதனால் அடிமைகள் அடிமையான அழைக்கப்படுகிறவர் இல்துமிஸ் அவர்கள். ஜும்மா மசூதி குதுப்பினார், குதுப்பினார் கெட்ட தொடங்கியவர் குப்திதீன் ஐபக், கெட்டி முடித்தவர் இல்துமிஷ். ஆனால் இதுக்கு புனரமைப்பு ரிப்பேர் ஒர்க் பண்ணது ஃபெரஷா துக்ளக். நெக்ஸ்ட் பாண்டியர்கள் குறித்து சரியான குறிச்சு பார்த்தீங்கன்னா, தென் தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து நிலைநாட்டினாங்க. அதேமாதிரி நெடுஞ்சாணையனுடைய வேள்வி குடிமானியம் பாண்டியர்களுக்கான முக்கிய செப்பீடு. ஸோ ரெண்டுமே சரி. ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரா கேவ்ஸோடைய ஃபேமஸ் வந்து எதுக்குன்னா ஸ்கப்சர்ஸ்க்கும், அஜந்தா கேவ்ஸ் எதுக்கு ஃபேமஸ்னா பெயிண்டிங்க்கும், சரியா? அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக் இன் மகாராஷ்டிரா இஸ் சென்டர் ஃபார் குரூப் ஆஃப் கேவ்ஸ் இன் எல்லோரா அஜந்தா இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லோரா கேவ்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் ஸ்கப்சர்ஸ், அஜந்தா கேவ்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் பெயிண்டிங். ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒன் மட்டும், சரியா? எல்லோரா என்பது சிற்பங்களுக்கும், அஜந்தா வந்து ஓவியங்களுக்கும் சிறப்பு பெற்றது. நெக்ஸ்ட் ஆதிசங்கரனுடைய கோட்பாடு என்னன்னு சொன்னால் அத்வைத வேதாந்தா, சரியா? அதோடைய மெயின் டார்கெட் என்ன, மாயே, எல்லாமே மாயே அப்படிங்கிறது தான், இல்யூஷன் அப்படிங்கிறது தான், சரியா? அத்வைத வேதாந்தா, இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அத்வைதா வேதாந்தா அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. அத்வைத வேதாந்தா, சரியா? அப்படின்னா அத்வைதம் என்ன அர்த்தம்னா மாயே, எல்லாமே மாயே, சரியா? ஆதிசங்கரனுடைய கோட்பாடு. பின்வருவற்றில் பல்லவர் காலம் குறித்த கூற்றுகளில் எது சரியானவினா, பல்லவர் காலம் தான் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. நிறைய கலை கட்டிடக்கலை எல்லாம் இலக்கியங்கள் இவர் காலகட்டத்தில் தான் நயமானவர்கள் ஆழ்வார்கள் பாடல்கள்லாம் தொகுக்கப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம், சரியா? அதே மாதிரி இவங்களுடைய நிர்வாகம் வந்து சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் முன்னோடியாக இருந்தன. கிருஷ்ணா மற்றும் காவிரியில் ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்தன. சின்ன இவர்களின் கல்வெட்டுகள் அவர்கள் நிர்வாகம் குறித்து விரிவான குறிப்புகளை வந்து நமக்கு தருகின்றன. என்னால் எல்லாமே சரி என்பது தான் சரியான பதில். முதலாம் ராஜராஜன் சோழன், சரியா? இவர் வந்து ராஜராஜன் இலங்கை கைப்பற்றி இணைத்து கொண்டார். அதன் வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னை நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ராஜராஜேஸ்வர் கோயிலில் வந்து மகா திட்டாரை வந்து உருவாக்கினார். ஸோ எல்லாமே ரைட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியாவுடைய ஈரால் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர், சரியா? இந்தியாவுடைய ஈரால் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது நெல்லூர். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாடு ஆஸ்பெக்ட் 2011 சென்சஸ் வந்து 555555, சரியா? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்துருக்குறோம், சரியா? அதுமாதிரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் அடர்த்தி இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 555 இந்தியா பார்த்தீங்கன்னா 382. நெக்ஸ்ட் கிளை கொடுக்கப்பட்ட இந்திய பகுதி பசுமை மரக்காடுகள் இல்லாத பகுதி, சரியா? பசுமை மரக்காடுகள் அடிச்சு வந்து அது வந்து எப்பவுமே இலை உதிராது, எப்பவுமே அவர் கிரீன்ஸா இருக்கும், டென்ஸா இருக்கும், அபோவ் ரெயின்ஃபால் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமா வந்து பெய்யக்கூடிய பகுதிகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்சர் டெக்கான் பிளாட்டிஸ் தி கரெக்ட் ஆன்சர். அங்கே இருக்கிறது வந்து இலை உதிர் காடுகள். ஸோ பசுமை மரக்காடுகள் அங்கே கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு சரிவு, அந்தமா பகுதி, நிக்கப்போர் தீவுகள், அப்புறம் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஈஸ்டின் ஹிமாலயாஸ் பகுதியில் தான் இந்த பசுமை மரக்காடுகள் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். சயின்ஸு டி. அந்தமான் நிக்கோரில் இருக்கிற வந்து ஜார்வாஸ் சாண்ட்ரியன் இவங்க எல்லாமே எந்த இனத்தை சார்ந்தவங்க, நீக்ரைடு இனத்தை சார்ந்தவர்கள். கரெக்ட்லி மேட்ச் சான் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? காஷி மத்திய பிரதேசம் என்பது தவறு. உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பூட்டியா, அதுவும் தவறு. நீலகிரிஸ்ல இருக்கிறது வந்து தோடர்கள் படுகர்கள், சரியா? ஸோ ஆன்சர் டி ஜார்வாஸ்
அஸ்ஸாம். இந்தியாவோட பாப்புலேஷன் 120 மில்லியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 120 பில்லியன், ஸோ 1,210.2 மில்லியன் என்பது தான் சரியான பதில். ஸோ ஃபாரஸ்ட் ரிசர்ச் சென்டர், ஃபஸ்ட் இன்ஸ்டியூட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கன்னா டெகராடன். இங்கே தான் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸும் இந்தியன் அகாடமி ஆர்மியோட அகாடமி இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ரன்தன்பூர் புலிகள் சரணாலயம், புலிகள் தேசிய பூங்கா தான் மிக சரியானது. புலிகளுக்கான தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்கிற ரன்தன்பூர், இது மட்டும்தான் சரியாக பொருந்தி உள்ளது. பருத்திக்கு உகந்தது பார்த்திங்கன்னா கரிசல் மண். இது வந்து எதுலேருந்து உருவாகும் பார்த்தீங்கன்னா லாவாஸ்லேருந்து உருவாகக்கூடியது. ஸோ இதுவும் ப்ரீவியஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பிளாக் சாயில்ஸ் இதை பற்றி இதுலேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிரைவ் ஃப்ரம் தி லாவா, இல்லைன்னா இக்னோஷியஸ் ராக்ஸ்லேருந்து தான் இது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. இதேமாரி பருத்தி விளைவதற்கான உகந்த மண் எதுங்கிறது கரிசல் மண், அந்த கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபவுண்டன் வேதாரண்யம், பிச்சாவரம், முத்துப்பேட்டை இந்த பகுதியில் தான் வந்து காடுகள் வந்து மேங்க்ரோவ் காடுகள்ஸ் இருக்குது. இதை தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன், ரன் ஆஃப் கட்ச் பகுதிகளெலாம் வந்து இருக்கக்கூடியது. ஸோ மேங்க்ரோவில் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சுந்தர்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம் பகுதிகளில் இருக்கிற கழிமுக பகுதிகளில் இருக்கிற அந்த சதுப்பு நில காடுகள். ஸோ இவை தான் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ரெடி ஆகிக்கோங்க மாணவர்கள். அடுத்த டெஸ்ட் ஷெடியூல்ஸ் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், நம்ம டெலிகிராம் சேனல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக அடுத்தடுத்த தேர்வுகளை எழுதுங்கள். நாட்கள் மிகவும் குறைவாக இருப்பதனால் விரைந்து உங்களுடைய ரிவிஷன்ஸை முடிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட், வாழ்த்துக்கள்.